எடுத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் வீட்டிற்கு நடுவில் தரைத்தளத்தை தோண்டி குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டிருப்பதை பொதுமக்கள் வேடிக்கையாக பார்த்து செல்கின்றனர். 130 கோடி ரூபாய் மதிப்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திருப்பார்கடல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக திருத்தணி முழுவதுமாக வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்படவுள்ளது. இதற்காக திருத்தணி நகராட்சியில் குழாய் பதிக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்திரா நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடத்தை அகற்றாமல் குழாய்கள் பதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வீட்டில் மையப்பகுதியில் குழி தோண்டி அதன் வழியாக குழாய் பதிக்கப்பட்டது பேசு பொருளாகியுள்ளது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளுடைய மெத்தன போக்கினால வந்து சில பேருக்கு தகுந்த மாதிரி நீக்கு போக்கா அதனுடைய விளைவுகளை வந்து யோசிக்காத அந்த பைப் லைனை போடுறது வந்து சரியான இதுவாக தெரியல. ஏன்னா இது வந்து நெடுங்கால திட்டம், அடுத்த தலைமுறை 3 தலைமுறைக்கு சேர்த்து அதுக்கப்புறமும் இது வந்து பயன்படணும். தமிழ்நாட்டில் வரும் 24 மற்றும் 25 ஆகி தேதி நடைபெறவிருந்த தட்டச்சு தேர்வுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இவரு 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தடை விதித்துள்ளது. தட்டச்சு தேர்வில் முதல் தாளில் வேக தட்டச்சும் 2ஆம் தாளில் லெட்டர் மற்றும் ஸ்டேட்மெண்ட் இருந்து வந்தது. இதனை முதல் தாளில் லெட்டர் மற்றும் ஸ்டேட்மெண்ட், 2ஆம் தாளில் வேக தட்டச்சு என்று தமிழக அரசு மாற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் புதிய தேர்வு முறைக்கு தனி நீதிபதி தடை விதித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தேர்வை எளிமையாக்கி தேர்ச்சி விதத்தை அதிகரிக்கவே புதிய முறை கொண்டுவரப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை அடுத்து தேர்வுக்கு தடை விதித்த நீதிபதிகள் நீதிமன்றம் உத்தரவிற்கு பிறகு தட்டச்சு தேர்வு நடத்தலாம் என்றும் கூறினர். உத்தரவிற்காக வழக்கு 2 வாரங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பேருந்தில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு பேருந்து நிலையத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தின் உள்ளே பயணிகள் நெரிசல் அதிகமாக இருந்ததால் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பேருந்தின் பின்பகுதியில் உள்ள கம்பியை பிடித்துக் கொண்டும் மேலே ஏறி அமர்ந்தும் ஆபத்தான முறையில் பயணித்தனர். தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி துறை சார்ந்த அதிகாரிகள் கூடுதல் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் கோயில் திருவிழாவின் போது தலித் சிறுவன் சாமி சிலையை தொட்டதால் அவரின் குடும்பத்துக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. கோலார் மாவட்டத்தில் உள்ள ஹள்ளி கிராமத்தில் கோயில் திருவிழாவின் போது சாமி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது 15 வயது சிறுவன் உற்சவ சிலையை தொட்டுள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினருக்கு கிராமத்தின் சார்பில் 60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தவறும் பட்சத்தில் ஊரை காலி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. அத்துடன் அபராதம் கேட்டு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் ஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஜெகதளா பகுதியில் காலில் காயத்துடன் சுற்றித் திரியும் சிறுத்தை புலியை பிடித்து சிகிச்சை அளிக்க வனத்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த சிறுத்தை புலி ஒன்று அங்கிருந்த நாய்களை வேட்டையாடிச் சென்றது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த அந்த சிறுத்தை புலி காலில் காயத்துடன் தாங்கி தாங்கி நடந்து சென்றது. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமையத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி திறக்கு முன்னரே இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி பாஸ்கர், விவரம் என்ன? எப்போது இந்த தொட்டி கட்டப்பட தொடங்கியப்பட்டது? எவ்வளவு மதிப்பீட்டில் இதற்காக திட்டமிடப்பட்டது? யாரால் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது? இடிந்து விழுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது திருப்பூர் மாவட்டம் மூலனூர் வடக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெருமையம் கிராமத்தில் மேல்நிலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் வசதிக்காக தண்ணீர், மதிய உணவு இடைவேளை மற்றும் பிற நேரங்களில் மாணவர்கள் நீர் அருந்துவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டியானது கட்டப்பட்டது. இதில் பல்வேறு குழாய்கள் இணைக்கப்பட்டு மாணவர்கள் அதிக அளவில் வந்தாலும் குடித்து செல்வதற்கு ஏதுவாக இந்த குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான திட்டமிடப்பட்டு கடந்த 4 மாதங்களாக இந்த பணியானது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த தொட்டியானது கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த சூழ்நிலையில் திடீரென இந்த தொட்டி உள்பக்கமாக இடிந்து விழுந்தது.
இதன் காரணமாக இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்காக கட்டப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியானது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய சம்பவமானது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த தகவலானது வெளியில் வராமல் இருந்த நிலையில் அங்கு சென்ற பெற்றோர் ஒருவர் இதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். தற்பொழுது இந்த காட்சியை கண்ட அனைவருமே அதிர்ச்சி நுழைந்து கொண்டனர். மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டி என்ற ஒரு கட்டுமானமானது மிகவும் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக அனைவரும் தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இனிமேலாவது மீண்டும் இந்த தொட்டி கட்டப்படும் பட்சத்தில் உடனடியாக இது தரமாக கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். மேலும் இதனை எடுத்து செய்த ஒப்பந்ததாரரே இதற்கான முழு செலவுகளையும் ஏற்று மீண்டும் தரமாக கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உப்பள தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆறுமுகநேரி, முத்தையாபுரம் உள்ளிட்ட 22 கிராமங்களில் சுமார் 20,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் உப்பள தொழிலாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே மழைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் உப்பளம் சார்ந்த நிலங்களை குத்தகைக்கு விடக்கூடிய திட்டத்தையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். உப்பளம் இந்த மழைக்கால நிவாரணங்கிறது உப்பள தொழிலாளர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படாம குறிப்பாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் வழங்கப்படுவதா நாங்கள் அறிதோம். அது வந்து உப்பள தொழிலாளர் அனைவருக்கும் கொடுக்கப்படணும். அது மட்டுமல்ல, நலவாரியத்தில் பதிவு செய்யாத தொழிலாளர்களையும் இதில் பதிவு செய்து இந்த திட்டத்துக்கு பயனாளியா மாற்றணும். அமெரிக்காவில் சாகச போட்டியின் போது விமானம் கீழே விழுந்து வெடித்ததில் விமானி உயிரிழந்தார். ரெனோ ஏர் ரேஸ் என்னும் விமான சாகச போட்டி நெவாடாவில் நடைபெற்றது. அப்போது ரன்வே அருகே சென்ற போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு விமானம் திடீர் என்று கீழே விழுந்து வெடித்தது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பழனியில் அரசு ஆதி திராவிடர் நல மாணவியர் விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 5 பேர் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்த விடுதியில் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் 50 பேர் தங்கியுள்ளனர். நிலையில் இளைஞர்கள் சிலர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சத்யா நகரை சேர்ந்த ராகுல், பரந்தாமன், கிருபாகரன் உட்பட 5 பேரை போக்ஸ்கோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மேலும் மாணவிகள் விடுதியின் பாதுகாவலர் மற்றும் விடுதி காப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்திலிருந்து 12 நீளம் கொண்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் மீட்டனர். பாண்டியாறு தேயிலை தோட்டத்தில் மலைப்பாம்பு இருந்ததை கண்ட தொழிலாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த நாடுகாணி வனத்துறையினர் மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர். பிறகு மலைப்பாம்பு அடர்ந்த வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடப்பட்டது. தேயிலை தோட்டத்தில் 12 நீளம் கொண்ட மலைப்பாம்பு இருந்தது தொழிலாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வீட்டிற்கு நடுவில் தரைத்தளத்தை தோண்டி குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டிருப்பதை பொதுமக்கள் வேடிக்கையாக பார்த்து செல்கின்றனர். 130 கோடி ரூபாய் மதிப்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திருப்பார்கடல் கூட்டுக் குடிநீர் திட்டம் மூலமாக திருத்தணி முழுவதுமாக வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்காக திருத்தணி நகராட்சியில் குழாய் பதிக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்திரா நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடத்தை அகற்றாமல் குழாய்கள் பதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வீட்டில் மையப்பகுதியில் குழி தோண்டி அதன் வழியாக குழாய் பதிக்கப்பட்டது பேசு பொருளாகியுள்ளது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளுடைய மெத்தன போக்கினால வந்து சில பேருக்கு தகுந்த மாதிரி நீக்கு போக்கா அதனுடைய விளைவுகளை வந்து யோசிக்காத அந்த பைப் லைனை போடுறது வந்து சரியான இதுவாக தெரியல. ஏன்னா இது வந்து நெடுங்கால திட்டம், அடுத்த தலைமுறை 3 தலைமுறைக்கு சேர்த்து அதுக்கப்புறமும் இது வந்து பயன்படணும். உக்ரைன் விவகாரத்தில் பிரதமர் மோடி கூறியதுதான் சரியானது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய இமானுவேல் மெக்ரான் உக்ரைன் மீதான ரஷ்ய போர் இவ்வுலகை பிரித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் இது போருக்கான காலம் அல்ல, போர்களின் காலம் முடிந்துவிட்டது என்றும்
இது அனைவரும் கூட்டாக ஒன்றிணைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய காலம் என்றும் இந்திய பிரதமர் மோடி கூறியதுதான் சரியானது என்றும் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். வரி ஏய்ப்பு புகார் காரணமாக மதுரையில் நடிகர் சூரிக்கு சொந்தமான உணவகத்தில் வணிக வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மதுரையில் காமராஜர் சாலை, அரசு மருத்துவமனை, ரிசர்வ் லைன், ஊமச்சிக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் அம்மன் என்ற பெயரில் சூரிக்கு சொந்தமாக உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. காமராஜர் சாலையில் இயங்கி வரும் உணவகத்திற்கான பொருட்கள் கொள்முதல் செய்ததற்கு முறையான வணிக வரி செலுத்தவில்லை என்ற புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் மதுரை வணிக வரித்துறை அதிகாரிகள் நேற்றிரவு சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சோதனை நடத்தினர். அப்போது சில ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஹோட்டல் நிர்வாகத்தினர் நேரில் வந்து விளக்கம் அளிக்க வணிக வரித்துறையினர் உத்தரவிட்டுள்ளனா்.